அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுருக்கு. இப்போ வந்து இந்த நான் வாங்கின கட்டரில் வெங்காயத்தை போட்டு எப்படி இதை ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இது மாதிரி மிக்சி ஜார் மூடி மாதிரி இதை மாட்டிக்கிட்டு லைட்டாக அந்த கையை வந்து இது மேலே வச்சுக்கிட்டு பாருங்க எவ்வளவு ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்குன்னு சொல்லி. ஒரு 5-2 நிமிஷம் கூட ஆகாது, நல்ல யூஸாக இருக்குது எனக்கு. இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்துக்கு இல்லை வெங்காயம் கட் பண்ணால் முட்டை ஆம்லெட் போடுறதுக்கு வெங்காய தோசை சுடுறதுக்கு இதெல்லாம் வந்து நல்ல குட்டி குட்டியாக கட் ஆகிடுது. இந்த குழம்புக்கும் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வெட்டணும்னாலும் அது அளவை வெட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஷார்ப்பாக வெட்டுதுன்றதுக்காக கொஞ்சம் நைஸாக வெட்டி காமிச்சேன். வந்து வெங்காயம் வந்து வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து பெரிய தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நறுக்கி வச்ச கத்திரிக்காயை வந்து கொஞ்சம் ஒரு கத்திரிக்காயோட பாதி பகுதியை 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மெல்லிச்சா, நான் மஞ்சட்டில் வைக்கிறதுனால நல்லா வேகணுன்றதுக்காக இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு பார்க்கலாம். கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வதங்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக பூண்டு பல்லுகள் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே போடணும். சரி இப்போ தான் ஊழிச்சு, சரி சரி போடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். சாப்பாடு வந்து வெந்துருச்சு, இதை வடிக்க போகிறேன். இப்போ கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா ஈவனாக வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். நான் இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள் போடலை, தனியாத்தூளும் தனி மிளகாத்தூள் போட்டு இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் 2 ஸ்பூனு தனியா பொடி, 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள். ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்றவங்க கூட நல்லா வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. வந்து நம்ம நார்மலாக குழம்பு மிளகாத்தூள் வச்சு தான் நம்ம குழம்பு வைப்போம். இது வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டு, வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதோட 2 துண்டு மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும், வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.
காரக்குழம்பு, அதுக்கு சைடு டிஷ் வந்து அப்பளம். காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.